நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சபாநாயகராக இருக்கின்ற அப்பாவு அவருடைய பதவிக்கு ஆபத்து நெருங்கி இருக்கிறது. அதை பற்றியான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது, இந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் துரோகி என்று விமர்சித்தார். அதுக்கு சமூக வலைத்தளத்திலும் சரி, அதனை தாண்டி நாம் கூட வந்து எம்ஜிஆர் துரோகியா என்று கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எல்லா தரப்பு மக்களாலும், குறிப்பாக எம்ஜிஆர் விசுவாசிகளால் முன்னெடுக்கப்பட்டு கடைசியில் இன்றைக்கு தூங்கி எழுந்தவர்கள் போன்று எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரும் யார் துரோகி, உடனடியாக துரோகி என்று சொன்னார் இல்லையா துரைமுருகன், அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும் என்று சொல்லி துரைமுருகன் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. அதாவது ஒரு கட்சி தலைமையில் இருக்கிறவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட முடியாது, அலசி ஆராய்ந்து தரமான பதிலடியாக தரணும், அதுக்காக தான் கால நேரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உண்மையாகவே துரைமுருகன் அவர்களுக்கு செம்ம பதிலடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தாங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கிட்டையும் இதை பகிர்ந்துக்குங்க. வாங்க இப்போ செய்திக்கு போகலாம். அப்பாவு 2016 எப்படியாவது சட்டசபைக்குள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று முனைப்பு காட்டினார். ஆனால் அப்பாவுனுடைய பழைய வரலாறு கொஞ்சம் சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா அப்பாவை பற்றி தெரிந்தால்தான் அவருடைய பதவிக்கு எப்படி ஆபத்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். அப்பாவு யாரை எதிர்த்து முதல்ல அரசியல் இறங்கினார் தெரியுமா? கலைஞர் அவர்களை எதிர்த்து தான் அரசியல் இறங்கினார். தாமிரபரணி ஆற்று நீர் வந்து கொக்கோகோலா கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாது என்று மக்கள் எல்லோரும் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் போலீஸ்காரங்க துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, லத்திராஜ் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை முன்னின்று தொடர்ச்சியாக நடத்தினவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவு தான். அப்பா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியராக இருந்து உடனடியாக இந்த கொக்கோகோலா கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்கக்கூடாது என்று போராட்ட காலத்தில் குதித்தவர். அந்த போராட்டத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 பேர் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி இருந்தார்களா அல்லது காவல்துறையினர் சுட்டு கொன்றார்களா என்று தெரியாது. கலைஞர் அவர்களை கேட்கின்ற பொழுது கூட்ட நெரிசலில் ஆற்றில் மூழ்கிதான் இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு கலைஞர் அவர்களை எதிர்த்தே அரசியல் களம் கண்டவர் அப்பாவு. ஆனால் இன்றைக்கி அவர் இருப்பது திமுக ஆட்சியில் சபாநாயகராக. அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் இல்லை, அரசியலில் இருப்பது ஒன்றே ஒன்று தான், சந்தர்ப்பவாதம். சரி வாங்க, அப்பாவு இப்போது எப்படி அரசியல் பண்ணுறார் என்பதை பார்க்கலாம். 2016 வர முடியல, ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனால் 2021 வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பன்ற ஒரு முடிவெடுத்தார். அதற்காக தொலைக்காட்சியிலும் சரி, அதனை தாண்டி பொதுவெளியிலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபி கட்சியில் இருந்தாலும் சரி, ஒருமையில் விமர்சிப்பதனாலே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் விமர்சிக்கின்ற அப்பாவு என்றே பெயரே இருக்கும். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடியவர் தான் அப்பாவு. அந்த அளவுக்கு கண்ணியமாக பேசக்கூடியவரெல்லாம் அப்பாவு கிடையாது. ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் ஆகிட்டார். அவையை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டாக இரும்பு மனிதர் போன்று சபாநாயகர் ஆகிட்டாங்களே அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ரிக்டாக அவையை நடத்தாமல் ஒரு திருநெல்வேலி தமிழ் மொழியில் அப்படியே இயல்பாக நகைச்சுவாக நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது. நம்ம அவையில் அப்பா அவர்கள் நடந்து கொள்கின்ற விஷயம் பார்க்கின்ற பொழுது பிஜேபி கட்சியினரை பார்த்து அப்பப்போது கமாண்ட் பண்ணுவதும் காமெடி செய்வதும், அதாவது அவங்க பேசுகின்ற விஷயத்தை வந்து நகைச்சுவையாக மாற்றிவிட்டு மக்களுக்காக பேசுகிறாங்க, மக்களுடைய குரலாக பேசுகிறாங்க என்பதையெல்லாம் கொண்டு சேர்க்காம அவையெல்லாம் காமெடியாக சித்தரித்து அப்படியே கடந்து போக வச்சிடறாரு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு காலத்தில் அண்ணா அவர்கள் அவைக்கு வருகின்ற பொழுதும் சரி, எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்கு எதிராக உட்காரும் போதும் சரி, மக்கள் பிரச்சனை பேசுகின்ற பொழுதும் சரி, அப்பொழுது இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க எள்ளி நகையாடினார்கள். அந்த எள்ளி நகையாடினது இதுநாள் வரைக்கும் இன்னும் ஆட்சி பிடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களால் வர முடியல. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக திமுக பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கு சபாநாயகர் என்கின்றவர் அனைவருக்கும் ஆனவர். அவர் நக்கல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், அவையை நகைச்சுவையாக கொண்டு போகலாம், யதார்த்தமாக நடத்தலாம், அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு கட்சிக்காரங்க தெரிவிக்கின்ற கருத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை தருவது ஏற்புடையது கிடையாது என்பது தான் நம்முடைய எண்ணம். சரி வாங்க, அவருடைய பதவி எப்படி பறிபோகப் போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
நிறைய போராட்ட களங்களில் பங்கெடுத்து கொண்டவர் அப்பா அவர்கள். அந்த நிறைய போராட்ட களங்களில் பங்கெடுத்து கொண்ட பல தருணங்களில் இப்போது இருக்கின்ற திமுக அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டியவர். அதனை தாண்டி போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பொதுமக்களுடைய சொத்துக்கு சேதம் விளைவித்தவர். அதனை தாண்டி மணல் விவகாரம், பஞ்சாயத்து, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாலை மறியல், இந்த மாதிரி பல்வேறுபட்ட விவகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் மீது பல புகார்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. குறிப்பாக அவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் காவல்துறையினால் பதியப்பட்டிருக்குது. இந்த வழக்குகளுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு இல்லையா, அந்த வேட்பு மனுக்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வழக்கு அவர் மேலே இருக்குது என்று அவரே குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால் மணல் விவகாரமாக இருந்தாலும் சரி, போராட்ட களத்தில் வன்முறையை தூண்டியதாக அவர் மீது இருக்கின்ற வழக்கும் சரி, அவருடைய பதவிக்கு ஆப்பு வைக்கும் என்றும் சொல்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு அதிமுகவுடைய மாஜிக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெய்டு போயிட்டே இருக்குது. அடுத்தது யார், அடுத்தது யார் என்ற பயத்தில் தான் அதிமுக இருக்கிறாங்க. ஆனால் திமுகவின்னும் யோகியர்கள் கிடையாது என்பதற்காக ஏற்கனவே பல அமைச்சர்கள் மீது வழக்கு இருப்பதை பற்றியும் அது ஆளுநர்கிட்ட தரப்போகிறோம் என்பதை பற்றியும் நம்ம பல வீடியோக்குள்ளே பேசியிருக்கோம். ஆனால் இங்கே அப்பாவு மேலே வந்து திமுக பதிந்திருக்கின்ற வழக்கு, அதேமாதிரி அதிமுக பதிந்திருக்கின்ற வழக்கு எல்லாவற்றையும் தூசி தட்டி குற்றப்பத்திரிக்கையை தயார் செய்து அதை அப்படியே கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்தோம் என்றால் கிட்டத்தட்ட 20 வழக்கு இருக்குது. இந்த 20 வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போட்டுவிட்டால் உடனடியாக அப்பாவு அவர்களுடைய பதவி காலியாகிடும். அதற்காக பல சட்ட வல்லுநர்களுடன் தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பானது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்குதான். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அது போய் தெரிந்திருக்கிறது. அதனால் அவரே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்களாம். நான் ஒன்றும் பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணலை, அணியாமெல்லாம் பண்ணலை, அதிமுகக்காரங்க மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நெருங்கிய வட்டாரத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு குறைப்பட்டுக்கிட்டு இருக்காராம். ஏன்னா திமுக ஒரு விஷயத்தில் இறங்கி இருந்ததுன்னு வச்சுங்க, ஏற்கனவே அது ஒரு ஆளை கட்டம் கட்டினா கடைசி வரைக்கும் கொண்டு போய் பழி தீர்த்துரும். அந்த மாதிரி திமுக ஆட்சியில் இறங்கி இவர் திமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருப்பதனால திமுகக்காரங்களே எக்கச்சக்கமான ஆதாரத்தை வந்து நீதிமன்றத்திலும் சரி காவல்துறையினரிடம் கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுத்தாவே போதும், நம்மளுக்கு போதுமான ஆதாரம் கிடைக்கணும் என்று அதிமுக நம்புவதன் காரணமாக பெரிய சிக்கல் அப்பாவுக்கு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் துரோகியா, அட பாவிங்களா, பணம் கொடுத்து 6 வருஷம் படிக்க வச்சு தங்க வச்சு சோறு போட்டு ஒரு ஆளாக்கி அடையாளப்படுத்தின எம்ஜிஆர் வந்து துரோகி என்று சொல்கிறியே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? யார் துரோகி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதாவது கலைஞர் காலத்தில் மத்திய அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இலங்கையில் தமிழர்களை 100,000+ மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்களே, அது தமிழர்களுக்கான துரோகம் இல்லையவே இல்லையா? திமுக கலைஞரா தொடங்கினது? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அண்ணா அவர்களாலும் எத்தனையோ தியாக தொண்டர்களாலும் உருவாக்கப்பட்டது திமுக. அண்ணா இருக்கிற வரைக்கும் கழகமே வந்து குடும்பமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு குடும்பம்தான் கழகம் என்று கட்சியை ஆட்டை போட்டது துரோகம்னு தெரியலையா துரைமுருகனுக்கு? அதுக்கடுத்தது இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம தமிழகத்துக்கு சொந்தமாக இருப்பது கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவை யாருங்க வந்து தாரை பார்த்தது? சரிங்க, காவிரி உரிமை யார் ஆட்சியிலங்க பறிபோனது? இந்திரா காந்தி அவர்கள் வாக்கு தந்தாங்க, அதனால் அந்த வாக்குறுதியை நம்பி நான் வழக்கை வாபஸ் பெற்றேன், அந்த பெண்மணி இப்படியெல்லாம் ஏமாற்றுவார்கள் என்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி தொடர்பாக இருந்த வழக்கானது அன்றைய காலகட்டத்தில் நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் பெற்றது யாருங்க? இதையெல்லாம் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா அப்படின்னு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் கேட்குறாங்க. அதனைத் தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, 1971 ஆட்சி அமைவதற்கு யாருங்க காரணம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், எம்ஜிஆர் தான் காரணம்னு சொன்னாங்க. அது யார் சொன்னது? கலைஞர் தான் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படிங்க திமுகவுக்கு துரோகம் செய்ய முடியும்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களாக ஆட்சிக்கு வந்தாங்க, இன்றைக்கு கோட்டீஸ்வரர்களாக ஆகியிருக்காங்க, அவங்க எங்கிருந்து சம்பாதித்தாங்க என்று குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் திமுகவில் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து கணக்கை காட்டணும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கணக்கை கேட்டார். அதாவது எல்லோருக்கும் அக்னி பறிச்சு வச்சிட்டாரு, அடாடா நம்மளாம் ஊழல் பண்ணித்தானே சம்பாரிச்சிருக்கோம், எம்ஜிஆர் மாதிரி என்ன உழைச்சி நடிச்சா சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு எங்கே உண்மை குட்டு வெளிப்பட்டு விடும் என்பதற்காக கணக்கு கேட்டார் என்பதற்காக உடனே கட்சி விட்டு தூக்குனீங்க. எம்ஜிஆர்லாம் துரோகம் பண்ணிட்டு வெளியே வரல, இதெல்லாம் துரோகமாக தெரியலையா?
கலைஞர் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அந்த துரோகமெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தார். இப்போ கலைஞர் இல்லை, அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் செஞ்சுட்டு வராரா, அதை கையில் எடுத்துட்டாரா? அதாவது வளர்த்தவர், அடையாளம் காட்டினவர், ஒரு கை உணவு உண்டிருக்கும், அந்த நன்றியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நாங்கள் ஒருபோதும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் என்று சொல்லி செம்மையாக வச்சு தான் செஞ்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம். ஆனால் கண்டிப்பாக இனியும் வந்து எம்ஜிஆர் பற்றி அவர் வாய் திறக்க மாட்டார் என்பது நல்லா தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்காக நீதி, நியாயம், தர்மம், மனசாட்சி எல்லாம் இருக்கவே இருக்காது போல இருக்குது. துரைமுருகன் எல்லோரையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மனசாட்சியே இருக்காது போல இருக்கிறது. சரி நண்பர்களே, அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.